தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்தி 2025 ஆண்டுக்குள் நாட்டில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்படும். வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. போதைப்பொருள் அற்ற சமுதாயத்தை உருவாக்கிட அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். நடப்பாண்டுக்கான நிதி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். G20 கூட்டமைப்பின் இரண்டாவது நிதி கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் சென்னையில் இன்று தொடங்கியது. +2 பொதுத் தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு ஜூலை மாதத்தில் துணைத் தேர்வு நடத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தகவல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் மும்பை உத்தரப்பிரதேச அணிகள் பலப்பரீட்சை.